நேத்து திருப்பூர் சுப்பிரமணியன் நேத்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க. முன்னாடி பேட்டியெலாம் சில பேர் எட்டுன்னு வருவாங்க. நேத்து பேட்டியில் சொல்லியிருக்காரு, இது ஒரு படமே கிடையாது. அதாவது விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படத்தை பற்றி சொல்லிக்கிறாரு, இது ஒரு படமே கிடையாது, இது ரொம்ப இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதே விதத்தில் இந்த படம் வசூலில் ரொம்ப பின்தங்கி இருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அண்ணாத்த வசூல் கூடியும் தலையோட வலிமை படத்தோடைய வசூல் விஷயத்துலையும் பக்கத்தில் கூட நெருங்கலை. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து தியேட்டர் சங்க தலைவர், ஏன்னா இவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஒவ்வொரு தியேட்டரில் எந்த அளவு ஓடி இருக்குன்னு. அவர் ஆரம்பத்தில் வந்தப்போ ஓஹோ ஆகோன்னு ஒருத்தான் இவரும். ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு வாரம் ஓடி 10 நாள்கிட்ட கலெக்ஷன், 10 நாள் ரிசல்ட் வந்த பிறகு தான் இவருக்கு உண்மை நிலவரம் தெரியுது. படம் சுத்தமாக எடுபடலை. இது வரைக்கும் 150 கோடி வேர்ல்டு லெவலில், அதாவது தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து 147 கோடியில் தான் முக்கிய நிற்குது பீஸ்ட்டு. மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு, ஒரு பெரிய நடிகருக்கு இந்த அளவு ஒரு ஒஸ்ட்டு ஒரு வசூல் வந்தது சரித்திரமே கிடையாது. இனியாவது அவர் முடிச்சிக்கணுன்றது அந்த பேட்டியில் அவர் பெரிய லெவலில் சொல்லியிருந்தார். அதில் இந்த மாதிரி விஷயத்த அவர் சொல்லியிருக்கார்.